அம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலை போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அடியேனுக்கு ஞானதிக்கு வழங்கிய சம்பந்தர் சரணாலய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, அடியேனுக்கு ஞான பாடத்தை அன்றாடம் முட்டிய ஆறுவடிகள் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, இந்த திருக்கோயில் எழுந்திருக்கும் மாரியம்மன் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, இங்கே கூடியிருக்கும் அடியார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, இன்று குருவர்கள் ஆணையிட்ட திருவெம்பாவையில் 20வது மந்திரத்தை சிந்திக்க உள்ளோம். திருவருளால் திருச்சிற்றம்பலம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொன்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்களி நீர் ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இது 20வது மந்திரம். இந்த திருவருளாலும் குருவருளாலும் நம்ம பரமத்து வேறுல நாங்கள் திருவம்பாவை ஒன்னுலேருந்து பார்த்தோம். அது அடியேன் ஒன்னா திருமறையை பார்த்தது, இன்றைக்கு குருவர்கள் சிந்திக்க வைத்தது 20வது மந்திரம். தொடக்கம் நிறைவு, அதான் ஆதி அந்தம் சொல்ற மாதிரியே, அதான் குருவர்கள் அவர் எனக்கு வருகிறது இல்லையா, அவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறது பிரமாணம். இது இதில் சொல்லும்போது ஒரு நுட்பமான விஷயத்தை மாணிக்கவாசனியை பதிவு பண்ணுகிறார். போற்றி அருளுக என்று சொல்கிறார். என்ன சொல்றானா, அதாவது பெருமானே எங்களை காப்பாற்றுக அப்படிங்கிறார். காப்பாற்று பின்னாடி என்ன சொல்றானா, நீ எல்லா பொருட்களுக்கும், அதாவது அறிவுடைய பொருள்களும் அறிவற்ற பொருளுக்கும் நீ ஆதியாக இருக்கின்றாய், தோற்றத்துக்கு காரணமாக இருக்கின்றாய். அடுத்தது சொல்கிறார், போற்றி அருளுக, அதாவது எம்பெருமானே எங்களுக்கு காவலாக இருக்கின்றாய், நீ யார் தெரியுமா, எல்லா பொருட்களுக்கும், அதாவது அறிவுடைய பொருளுக்கும் அறிவற்ற பொருளுக்கும் நீ முடிவாக இருக்கின்றாய், அந்த பாதங்கள் எங்களை காத்து அருளட்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது பாத்தீங்களா, முதல் ரெண்டு வரையும் போற்றி அருளுக போற்றி அருளுகன்னு சொல்றாரு, மூணாவது வந்தவுடனே போற்றி எல்லா உயிர்ங்கிறாரு. இது சிறப்பான நுட்பமாக ஐயா சொல்லும்போது நிறைய விளக்க சொல் பின்னாடி பார்ப்போம். எல்லா உயிர்கும், அதாவது எல்லா உயிருக்கும் இறைவன் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்ற திருவடிங்கிறார். அடுத்தது எல்லா உயிர்களுக்கும் போகம், அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர்ச்சியை தருகின்ற திருவடிங்கிறார். அடுத்தது எல்லா உயிர்களுக்கும் ஈராம், அதாவது இறுதியை தருகின்ற உனது திருவடியை வணங்குகின்றேன் அப்படிங்கிறார். அடுத்தது போற்றி மால் நான்முகனும், அதாவது நான்முகனும் திருமாலும் காண முடியாத திருவடி, தாமரை போன்ற திருவடியை நாங்கள் வணங்குகின்றோம் அப்படிங்கிறார். அடுத்தது ஏழாவது போற்றி சொல்லும்போது, எங்களை நாங்கள் உய்வதற்காக எங்களை அடிமை கொண்டு அருளும் உன்னுடைய பொன் போன்ற திருவடிகளை நாங்கள் வணங்குகின்றோம், எங்களுக்கு காத்தருள்க அப்படிங்கிறார். எட்டாவது போற்றி இன்னும் சிறப்பு, அதாவது ஏழு போற்றி சொன்ன முன்னாடி நன்றி சொல்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றானா, நாம் 30 நாளும் மார்கழியில் நீராடினோம், மார்கழி மாதம் எழுந்தோம், அதனால மார்கழி மாதத்துக்கு வணக்கம், மார்கழி நீருக்கு வணக்கம், அந்த மார்கழி நீர் எங்களை காத்தருள்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நம்ம நுட்பமான விஷயங்களை பார்ப்போம். இப்ப 2 தடவை 5 தடவை 8 தடவை போற்றி சொல்றாரு. 8 தடவை போற்றி சொல்லும் போது முதல் 2 போற்றி என்ன சொல்றான, ஆதியாம் பாதமலர்ங்கிறார். ஆதி என்பது எதற்கான, இறைவன் நமது அயன் மாலை படைக்கிறார், அதுக்கு ஆதி என்கிறார்.
படைக்கும் கடவுளை முதல்ல படைக்கிறார். அடுத்தது அந்தம், அந்த கடவுள்களை அவரே ஒடுக்குகிறார். அது அடுத்தது தான் சொல்றாரு உயிர்களுக்கு, பாத்தீங்களா, உயிர்களுக்கு பிறப்பை தருகின்றார். அப்ப உயிர்களுக்கு பிறப்பை தர உயிர் தோன்றுதா அப்படின்னு நினைக்க கூடாது. அதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடும்போது தான் என்னை முன் படைத்தான் என்று சொல்லுவார். என்ன சொல்றேன்னா, இறைவன் தன்னை படைத்தான் அப்படி எடுத்துக்கொள்ளாது, தன் உயிருக்கு தேவையான உடம்பை படைத்தான் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததுக்கு உயிருக்கு போகம் தந்தான்னு சொல்லுவார். உயிருக்கு போகம் தருவதற்கு உயிர் தனியாக போகத்தை அனுபவிக்காது, உயிருக்கு உடம்பு இருந்தால் தான் போகத்தை அனுபவிக்கும். அதனால உடம்பை தந்தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது உயிருக்கு ஈருங்கிறார். உயிருக்கு ஆதி அதெல்லாம் கிடையாது. அதாவது இறைவன் எப்ப இருக்கிறாரோ உயிரும் அப்போ இருக்குது, பாசமும் அப்போ இருக்குது. அதனால முடிவுன்னு சொல்லும் போது இந்த உடம்புக்கு, அதாவது உடம்பு எடுத்து வந்திருக்கிறான், இந்த உடம்பு வினையை முடியும் போது இந்த உடம்பு முடிந்துவிடும். இன்னும் நுட்பமாக சொன்னால் பேரூரை காலத்தில் உலகம், உயிர், உடம்பு எல்லாமே ஒரு ஒடுங்கிவிடும். அதை ஈருங்கிறார். அடுத்தது ஆறாவது மந்திரத்தில் சொல்றாரு மறைத்து சொல்றார். எப்படி மரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அயன்மால் திருவண்ணாமலையில் ஜோதியாக இறைவன் என்றால் தேடி காண முடியவில்லை. இந்த திருவம்பாவையும் திருவண்ணாமலையில் மாணிக்கவாச அருளிய பதிகம் அதையே அடிக்கடி சொல்லி காட்டுவார். அதனால திருமாலும் நான்முகனும் அந்த ஜோதியை காண முடியவில்லை. காரணம் நான் என்ற அகங்காரம், அது மறைப்பு சக்தி, அதை நாம் மறைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டலும், அதாவது அந்த பெண்களுக்கு இறைவன் அருள் புரிந்தார் சொல்லும் போது நமக்கு அருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் மார்கழி நீரை வாழ்த்தி பாடுகிறார்கள். எதுக்கு பிறந்த அப்படின்னு பார்த்தா, நம்ம பிறந்திருக்கு எதுக்கு பிறந்த ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். ஆனால் சித்தாந்தப்படி எதுக்கு பிறந்தாலும் வினையை அனுபவிக்க, அதுக்காக இறைவன் நம்மளை உலகில் படைத்திருக்கின்றான். படைத்தால் மட்டும் போதுமா, அப்போ காக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு வினையை அனுபவிக்கும் போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் அதிகமாகி நம்மளுக்கு பாதிப்பு வரும். ஆனாலும் இறைவன் நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா வினை அனுபவிக்க வேண்டுமே. இப்ப அதிகம் 100 வயசு வாழ வச்சுக்க, துன்பத்தையே அழுந்தவன இறைவன் 100 வயசு என்று வச்சிருப்பார். அப்ப அது வரைக்கும் காத்தல். அப்புறம் ஈர் முடிவு எப்படின்னு, எப்ப இந்த வினை முடியுதோ அப்ப நம்ம இறைவன் ஏத்துக்குவார். அப்ப அது ஈர் என்பது என்னால் இழைப்பு. நேற்று சித்தாந்த வகுப்பில் அதான் நடத்தினார் ஐயா, இறைவன் ஏன் ஒடுக்கம் செய்கிறார் அப்படின்னு உயிருக்கு ரெஸ்ட் கொடுக்க. நேற்று 3 உதாரணம் சொல்றார் ஐயா, பேங்கு, ஸ்கூலு, பள்ளி இதெல்லாம் சொன்னாரு. அது மாதிரி நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். இப்படின்னா எதுக்காக ஓய்வுனா உடம்பு, இப்போ நான் இரவு தூங்குற எதுக்காக ஓய்வு எடுப்பதாக தூங்க, அது மாதிரி இறைவன் நமக்கு உயிருக்கு ஓய்வு கொடுக்க உடம்பை விட்டு பிரித்து நமக்கு ஓய்வு கொடுக்கிறார், எடுத்துக்கொள்ள வேண்டும். மறைத்தல் ஏன் செய்யறானா, இப்போ நான் வினை செய்கிறான், வினையை அனுபவிக்கும் போது நமக்கு ஏன் வினை அனுபவிக்க தெரியாது. ஒரு பக்கம் பிறப்பிட்டு போவோம், எதுக்கு போறேன்னு தெரியாது, போ பிளான் பண்ணி தான் போவோம். அங்கே போய் என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். அது மாதிரி வினையை அனுபவிக்குமாறு சூழ்நிலையை இறைவன் தருகிறார், அது மறைப்பு சக்தி. அருள் என்பது நமக்கு பிறந்த பிறந்து இறந்து இறந்த முன்னாடி நமக்கு ஒரு சலிப்பு வந்துடும். என்ன வாழ்க்கை, பிறவானே இன்னைக்கு ஏற்றுக்க பிறவாக வேண்டும் அப்படி கேட்கும்போது இறைவன் வந்து மறைப்பு சக்தியாக இருந்த அம்மை நமக்கு அருள் சக்தியாக வந்து நமக்கு இப்போ ஐயா வகுப்பு இருக்கிற மாதிரி, மாரியங்கோள் பெருமாறி, ஞான பாடங்கள் கேட்குமாறு இறைவன் நமக்கு சூழ்நிலை கொடுப்பார். அப்போது நமக்கு மறைப்பு சக்தி அருள் சக்தியாக நமக்கு ஞானத்தை தருகின்றது அப்படிங்கிறார். அடுத்து மார்கழி நீராடல் சொல்லும்போது, மார்கழி நீராடல், மார்கழி நீருக்கு வணக்கம். ஏன் மார்கழி நீர் நீராடுதல் என்பது அருளில் நீராடுதல். இன்னும் சொன்னால் ஐயா அடிக்கடி சொல்லுவார், காலை தூக்கம் என்பது அறியாமை, சூரியன் வருதல் ஞானம் வருதல், வெளிப்புறுதல் ஞானம் நமக்கு வருதல், நீராடுதல் அருளி நீராடுதல். அருளி நீராடிய பின் நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படி வச்சிருக்கிறாரு. அது மாதிரி நமக்கு இந்த மாணிக்க வாசகர் இதில் வச்சிருக்கின்றார். இன்னும் சிறப்பு சொல்லும் போது என்றால், இது முதலில் 1 மந்திரத்திலிருந்து 8 மந்திரம் வரை, அதாவது 5 குழந்தையிலிருந்து 12 குழந்தை வரை இந்த பெண்கள் எழுப்புற முதல் 12, 11, 10, 9, 8, 7, 6, 5 இது மாதிரி தான் எழுத்து போவாங்க. அது 8 மந்திரம் வரைக்கும் எழுப்புதல் வரும், நுட்பம் படிச்சு பாருங்க. அடுத்தது 9-18 வரை இறைவனை புகழ்ந்து பாடுவார்கள். புகழ்ந்து பாடிய பின்னாடி அடுத்து என்ன சொல்வார்கள், 19 இறைவன் கிட்ட விண்ணப்பம் வைப்பாங்க. என்ன விண்ணப்பம் வைப்பாங்க, எனக்கு பெருமானே ஒரே ஒன்று விண்ணப்பம் வைப்பாங்க, ஒரு அடியார்கள் எனக்கு கணவனாக வர வேண்டும்,
ஒன்னு செஞ்சா வச்சுக்க எல்லா பிணையும் பிராஜத்துல வந்துடும். அடிக்க மாணிக்க அடியாரில் கூட்டி அதிசயம் சொல்றாரு. அது மாதிரி அடியாரை திருமணம் செய்தால் திருக்கோயில் வழிபாடு சிவப்பணி எல்லாம் வந்துடும். ஒரு விண்ணப்பம் வைப்பாரு. இருவாத மந்திரம் அதை வச்சு காப்பாத்துங்க, நன்றி கூறுங்க அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சிறப்பாக பாடியிருப்பார். இந்த திருவருளாலும் குருவருளாலும் இந்த இருபதாவது மந்திரத்தை இந்த இருபதாவது மார்கழியினால் நாம் சிந்திக்க உள்ளோம். அது குருவரல் கூட்டி வித்தது. அதே மாதிரி நாளைக்கு போய் திருப்பரந்தரில் திருவம்பாவையை சிந்திக்க உள்ளோம். அது திருவருளும் குருவரும் மாரியம்மனும் நீங்கள் நமக்கு அருள் தர வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சி தம்பலம்.